ஆமா, விடிஞ்சதுல இருந்து நைட்டு கண்ணு மூடுற வரைக்கும் போனை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கு. திங்க சோறு ஆர்டர் பண்றதுல இருந்து குளிருக்கு சொற்ற ஆர்டர் பண்ற வரைக்கும் போன்ல தான் பண்றோம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப், கம்யூனிகேஷனுக்கு, உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே போனை தான் யூஸ் பண்றோம். ரீசெண்டாக வந்த ஒரு ரிப்போர்ட் படி 2617 தடவை ஃபோனோட ஸ்க்ரீனை நம்ம ஒரு நாளைக்கு தொடுறோம். அதே ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 15 நிமிஷம் அந்த ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்க புஷ் நோட்டிஃபிகேஷன் வரல, ஃபேஸ்புக் கால் எதுவுமே வரலனாலும் சும்மா வாச்சு ஃபோன் எடுத்து எதையா பார்க்கணுன்றதுக்காக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்படியே போனால் என்னதான் ஆகும், நெகட்டிவான விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால மென்டலி ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். லாங் டைம் கான்வர்சேஷன் இல்லாதனால நெட்ஒர்க் எல்லாமே போயிடும். உறவுகள் நண்பர்களை விட்டு ரொம்ப தூரமாக நம்ம போக ஆரம்பிச்சிருவோம். எல்லாத்தையும் ஃபோன்லேயே பார்க்கறதுனால நம்மளோட மெமரி பவர் ரொம்ப ரொம்ப வீக் ஆயிரும். ஃபோனை தொடர்ந்து பார்க்கறதுனால கண்ணு கெட்டு போகும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப குறைஞ்சி போய் ஒபிசிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் தான் போன் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு தான் போன் யூஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே ஒரு டார்கெட் கொடுத்து அதை அச்சீவ் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்களே ரிவார்ட் கொடுத்து செலிப்ரேட் பண்ணுங்க. காலையில் வேலைக்கு போகும்போதும் வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வெளியில் போகும்போதும் பேட்டரியை ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டீங்க. நான் அன்னெசரியாக அந்த மொபைலை நம்ம யூஸ் பண்ணணும். இது இல்லாமல் வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கும் ஃபோனுக்குமான தொடர்பு குறையும் போது உங்களுக்கும் இந்த அழகான உலகத்துக்குமான தொடர்பு அதிகமாகும்.